ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஐ வினோத் குமார் ஃப்ரம் விசிசி மேக்ஸ் அகாடமி. நம்ம இன்றைக்கி டென்ஷன் மேத்தமெட்டிக்ஸில் சாப்டர் டூ நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸில் எக்ஸிஸ் 2.1 இருக்கக்கூடிய சிக்ஸ்த் ரோமில் இருக்கக்கூடிய சம்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் கொடுத்துருக்கேன் யூஸ் யூக்ளி டிவிஷன் அல்காரிதம் ஃபைன் ஹெச்சிஎஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் இதோடைய இன்ட்ரொடக்ஷன் வீடியோவில் இதை சொல்லியிருப்பேன். டிவிஷன் அல்காரிதத்தை பற்றி இன்ட்ரொடக்ஷன் பற்றி பார்த்துட்டு அதை நீங்கள் பார்த்துட்டு இந்த சம் பார்த்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதில் ரெண்டுத்தில் எது பெரிய நம்பர்னு பாருங்கள், 412 தான். ஸோ அப்போ ஏவோட வேல்யூ நான் என்ன பண்ணிடுறேன்னா பெரிய நம்பராக எடுத்துக்கணும் பிஏ காட்டிலும். அப்போ ஏவோட வேல்யூ வந்து 412, பியோட வேல்யூ நான் எடுத்துக்கிறேன்னா 314 எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா இதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஒன் படி இதை வந்து என்ன பண்ணுன்னா யூஸிங் யாரை யூஸ் பண்ண போகிறேன்னா யூக்ளிட் டிவிஷன் லெம்மா யூஸ் பண்ண போகிறேன். ஸோ யூக்ளிட் டிவிஷன் லெம்மா யூஸ் பண்ணால் என்ன ஃபார்முலானா ஏஎஸ் ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர்ன்றது தான் இதோடைய ஃபார்முலா. ஸோ அதே சமயத்தில் வந்து இந்த ஆரோட வேல்யூ வந்து பியை விட கம்மியாக இருக்கணும், அதே போல் வந்து ஜீரோ அல்லது ஜீரோ விட அதிகமாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஏவோட வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 412 இஸ் ஈக்குவல் டு பியோட வேல்யூ வந்து 340. நமக்கு வந்து குவஷன் என்னன்னு தெரியாது, ரிமைண்டரும் என்னன்னு தெரியாது. ஸோ அதை ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணால் 412 340 டிவைட் பண்ணும், அப்போ ஒன் டைம் வரும். ஒன் டைம் போட்டால் 340. ஸோ இதிலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணால் 2, இங்கே பார்த்தீங்கன்னா 7, சரி 11 இருக்கும், 11 4 போனால் 72. அப்போ இது எப்படி அதிலான்னு கேட்டிங்கன்னா 1 இங்கே வந்து 72. ஸோ நமக்கு வந்து ரிமைண்டர் வந்து இங்கே என்ன கிடைக்கல, இதான் ரிமைண்டர். இந்த ரிமைண்டர் வந்து ஜீரோ கிடைக்கல. ஸோ ரிமைண்டர் ஜீரோ கிடைக்கல, நம்ம என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டெப்பு போகணும். ஸோ ரிமைண்டர் வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோ, இங்கே பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் நாட் ஈக்குவல்ஸ், அதாவது 72 இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. அதனால் ரிமைண்டர் நாட் ஈக்குவல் ஜீரோனா ஸ்டெப் டூ போகிறோம். ஸ்டெப் டூ என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே போட்ட டிவைஸரை நம்ம இப்போ ஏவாக எடுத்துக்கணும், 340. இங்கே கிடச்ச ரிமைண்டரை நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே போட்டுக்கிட்டு இந்த கிடச்ச ரிமைண்டரை டிவைஸரை எடுத்துக்கணும். அப்போ இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது நமக்கு ஒரு குவஷன் கிடைக்கும், ஒரு ரிமைண்டர் கிடைக்கும். ஸோ அது ஜீரோ வருதா நம்ம செக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஜீரோ வந்துச்சுன்னா இதோடய ஹெச்சிசிஎஃப் வந்து இங்கே போட்ட என்ன டிவைஸ் இருக்கோ அதுதான் அதோடய ஹெச்சிசிஎஃப்பாக இருந்திருக்கும். ஸோ வராதனால நம்ம அடுத்த ஸ்டெப் ப்ராசஸ் போகிறோம். அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா 340 72 டிவைட் பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம ஃபஸ்ட்டு இது எத்தனை டைம்ஸ் வருன்றதை பார்க்கணும். ஸோ இப்போ வந்து ஒரு 5 டைம்ஸ் நான் போட்டு பார்க்குறேன். 72 இன்ட்டு 5, 2 5 சார் 10, ரிமைண்டர் 1, 375 சார் 35, 35 கூட ஒன் ஆட் பண்ணால் 36 வருது. அப்போ கண்டிப்பாக வந்து 5 டைம்ஸ் வர வாய்ப்பு இல்லை. ஸோ 4 டைம்ஸ் போடலாம். 4 × 72 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 42 சார் 8, ரிமைண்டர் சார் ரிமைண்டர் வராது, 47 சார் 28, 288 கிடைக்குது. அப்போ என்ன பண்ணலான்னு கேட்டால் 4 டைம்ஸ் போடலாம். 4 டைம்ஸ் போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும், 288 கிடைக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 10ல் 8 போனால் 2 இருக்கும், பாரோ போனால் 13 3 இருந்திருக்கு, பாரோ போனால் 13ல் 8 போனால் 5 இருக்கும். ஸோ 52 கிடைக்கும். ஓகேங்களா? 52ன்றதுனால இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டால் ரிமைண்டர் வந்து இங்கே 52, குவஷன் வந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 4 அப்படின்ற மாதிரி கிடைக்குது. ஸோ இப்போயும் ரிமைண்டர் வந்து இங்கே ஜீரோ கிடைக்கல, ரிமைண்டர் வந்து இங்கே என்ன கிடைக்கலாம், ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு ஜீரோ, அதாவது 52 இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ, ரிமைண்டர் வந்து இங்கே ஜீரோவாக கிடைக்கல. ஸோ அடுத்த ஸ்டெப் போகிறோம். அடுத்த ஸ்டெப்பில் இதை வந்து நான் எடுத்துக்கணும் கேட்டால் ஏவாகவும் இந்த கிடச்ச 52 அதாவது ரிமைண்டரை வந்து டிவைசராக பிஆகவும் எடுத்துக்கணும். 52 × இங்கே இதுக்கு என்ன குவஷன், இதுக்கு என்ன ரிமைண்டர் கிடைக்குன்னு பார்க்கணும். ஸோ 72 நம்ம என்ன பண்ணுறோம்னா 52 டிவைட் பண்ண போகிறோம். ஸோ ஒன் டைம் வரும், ஒன் டைம் போட்டால் இதுனா வரும், 152 இஸ் 52. இதை சப்ராக்ட் பண்ணால் 20 கிடைக்குது. ஸோ சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்குது, 20 கிடைக்குது. அப்போ இதோடைய குவஷன் வந்து 1 ஆகவும் இதோடைய ரிமைண்டர் வந்து 20 இருக்குது. ஸோ இப்போ நமக்கு நான் வந்து ஜீரோ கிடைக்கல. ஸோ மறுபடியும் நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், இந்த 52 வந்து ஏவாகவும் இங்கே கிடச்ச அந்த 20 வந்து நம்ம என்ன எடுத்தோம்னா டிவைசராகவும் எடுத்துக்கிட்டு இதோடைய குவஷன்ட்டையும் ரிமைண்டரையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், 52 20 டிவைட் பண்ண போகிறேன். அப்போ என்ன கிடைக்குன்னா 2 டைம்ஸ் போட்டிங்கன்னா 14 கிடைக்கும். ஸோ ரிமைண்டர் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து 12 அப்படின்ற மாதிரி கிடைக்குது. ஸோ அப்போ இது எப்படி அதெல்லாம் ரிமைண்டர் வந்து 12ன்ற மாதிரியும் இங்கே வந்து குவஷன் வந்து 2ன்ற மாதிரி கிடைக்குது. இப்போயும் ரிமைண்டர் வந்து இங்கே ஜீரோவாக வரல. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இங்கே ரிமைண்டர் வந்து இங்கேயும் நம்ம ரிமைண்டர் வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோ, அதாவது 20 நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக கிடைக்கல. அதே போல் தான் இங்கேயும் ரிமைண்டர் வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோ, 12 நாட் ஈக்குவல், அதாவது 12 நாட் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் போகிறோம். ஜீரோ வர வரைக்கும் பண்ணணும், வேறு வழி இல்லை. ஸோ அடுத்தது வந்து என்ன பண்ணுறோம், இங்கே வர 20 வந்து நம்ம டிவைசராக, அதாவது டிவைடன்ட் ஆகும், இங்கே கிடச்ச ரிமைண்டரை வந்து டிவைஸாக எடுத்துக்கிட்டு நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா இதுக்கு குவஷன் ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், 20 12 டிவைட் பண்ணுறேன். அப்போ 1 டைம்ஸ் வரும்,
ஒன் டைம்ஸ் போட்ட ரிமைண்டர் வந்து நமக்கு என்ன கிடைக்குதுனா 8 கிடைக்குது. இங்கேயும் ரிமைண்டர் வந்து 0 ஆகலை, இது 8, இங்கே வந்து 1. ஸோ அப்போ ரிமைண்டர் இங்கேயும் நாட் ஈக்குவல் டு 0, அதாவது 8 நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இங்கேயும் ரிமைண்டர் 0 கிடைக்கல. நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, இதை வந்து நம்ம என்ன எடுத்தோம்னா 12 நம்ம வந்து ஏவாகும். அடுத்தது வந்து 8 வந்து நம்ம என்ன எடுத்துக்கணும் கேட்டால் டிவைஸ் நம்ம எடுத்துகிட்டு கம்ப்ளீட் பண்ணலாமான்னு பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது 12-8 டிவைட் பண்ணுறேன். 12-8 டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்குன்னா 180 is 8, அப்போ 4 கிடைக்குது. ரிமைண்டர் வந்து இங்கே என்ன கிடைக்குதுன்னா 4 கிடைக்குது, இங்கே வந்து 1. ஸோ அப்போயும் நமக்கு வந்து 0 வரல ரிமைண்டர். ஸோ ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0, அதாவது 4 நாட் ஈக்குவல் டு 0. அடுத்த ஸ்டெப் போகிறோம். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணால், 8 வந்து டிவைடன்ட் ஆகும், 4 வந்து டிவைசராகவும் எடுத்துக்கிட்டு பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது நமக்கு கிடைக்குதான்னு செக் பண்ணலாம். இப்போ 8 4 டிவைட் பண்ணுறோம், போடலாம். 2 4 8, அப்போ ரிமைண்டர் வந்து என்ன கிடச்சிச்சு, 0 நமக்கு கிடச்சிச்சு. அப்போ இங்கே போடுறது வந்து 2 வந்து நம்ம குவஷன்ட்டு, இங்கே வந்து ரிமைண்டர் என்ன கிடச்சிச்சு, ரிமைண்டர் ஈக்குவல் டு 0 கிடச்சிச்சு. ஸோ ரிமைண்டர் ஈக்குவல் டு 0 கிடச்சதுனால இங்கே என்ன போட்டிங்களோ, இங்கே என்ன இங்கே லாஸ்ட் ஸ்டெப்பில் என்ன டிவைசர் வருதோ அதுதான் இந்த கொடுக்கப்பட்டுள்ள கொஷினுடைய ஹெச்சிசிஎஃபாக இருக்கும். தேர் ஃபோர் ஹெச்சிசிஎஃப் ஆஃப் எழுதுகிறேன் பாருங்கள். ஸோ ஹெச்சிசிஎஃப் ஆஃப் 340 and 412 இஸ் என்னென்னு நம்ம கிடச்சது வந்து இந்த 4 தான். இது ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிறேன், இதான் கடைசியாக கிடச்சிது. ஸோ அந்த டிவைசர் தான் நம்மளுடைய ஹெச்சிசிஎஃபாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஹெச்சிசிஎஃப்னை வந்து நமக்கு ரிமைண்டர் 0 வரைக்கும் இருக்கும் நம்ம கண்டுபிடிச்சாகணும், வேறு வழி இல்லை. ஓகே, தேங்க்யூ. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டால், இந்த இடத்துல ரிமைண்டர் 0 வரலனாலே, ஈக்குவல் டிவிஷன் லெம்மா போட்டு வரலனாலே நம்ம என்ன பண்ணலன்னா, அடுத்த ஸ்டெப் எழுதும்போது இங்கே அப்ளையிங் யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் அப்படின்றத போட்டுட்டுனா ஈஸியாக இருக்கும். யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் EDA அப்படின்னு சொல்லுவாங்க, ADL கூட போட்டுக்கலாம். யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் அப்படின்னு போட்டுட்டு அடுத்த ஸ்டெப்லேருந்து கிளாட் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி தான் இந்த செகண்ட் சம்லையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து யூக்ளிட் டிவிஷன் லெம்மா அப்ளை பண்ணியிருக்கோம். யூக்ளிட் டிவிஷன் லெம்மா யூஸ் பண்ணி இங்கே 102 நாட் ஈக்குவல் 0 கிடச்சிருது. அப்படி 0 வரலைன்னா நம்ம என்ன பண்ணணும், அப்ளேயிங் யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம்ன்றதை யூஸ் பண்ணணும். அப்ளேயிங் யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணி அந்த அல்காரிதத்தை யூஸ் பண்ணி தான் நம்ம ரிமைண்டர் 0 வர வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கணும். ஃபஸ்ட் ஸ்டெப்லேயே 0 வரலனா இது நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி எழுதிட்டு போடுறது பெட்டர். ஓகே, தேங்க்யூ. இதே எக்ஸசைஸ் 2.1 சிக்ஸ் ரோமில் தேர்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு வேலையை கொடுத்துருக்காங்க, 10,224 இன்னும் வந்து 9648 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஏவோட வேலை தான் அதிகபட்சமான வேலையாக எடுத்துக்கணும், 10,224. பியோட வேலை வந்து நான் எடுத்துக்கிறேன், 9648 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதில் முதல்ல வந்து நான் என்ன பண்ணேன், யூக்ளிட் டிவிஷன் லெம்மா படி நான் அப்ளை பண்ணணும். ஸோ யூக்ளிட் டிவிஷன் லெம்மாவை நான் அப்ளை பண்ணுறேன், EDL யூக்ளிட் டிவிஷன் லெம்மாவை நம்ம வந்து என்னென்னா A=BQ+R. இதில் ஆரோட வேல்யூ வந்து எப்படி இருக்குன்னு கேட்டால் லெஸ் என் பி இருக்கும். அதே வேலை 0 காட்டிலும் அதிகமாக இருக்கணும், ரிமைண்டரோட வேல்யூ வந்து 0 காட்டிலும் அதிகமாக இருக்கணும், 0 கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ A=BQ+R படி ஏவோட வேல்யூ வந்து 10,224 பியோட வேல்யூ வந்து 9648. ஸோ இந்த இதை இதோட வேல்யூ டிவைட் பண்ணும்போது ஒரு குவஷன் கிடைக்கும், ஒரு ரிமைண்டர் கிடைக்கும். இந்த ரிமைண்டர் வந்து 0 ஆயிடுச்சுன்னா அதோடைய HCF வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த டிவைசராகவே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம். இப்போ நான் வந்து 10,224 அதை வந்து 9648 டிவைட் பண்ணுறேன். ஸோ ஒன் டைம் தான் கிடைக்கும், 9648. இதை நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 576 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ ரிமைண்டர் வந்து நமக்கு என்ன கிடைக்கும், 576. இங்கே குவஷன் வந்து 1 கிடச்சிருக்குது. ஸோ ரிமைண்டர் வந்து 0 கிடைக்கல, ரிமைண்டர் வந்து நாட் ஈக்குவல் டு 0, அதாவது 576 நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இது மாதிரி ரிமைண்டர் 0 கிடைக்கலனால நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், அப்ளையிங் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா டிவிஷன் யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதத்தை அப்ளை பண்ணி நம்ம ரிமைண்டர் 0 வர வரைக்கும் நம்ம பண்ணணும். அப்படி ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், அதோட HCF ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம். அப்ளையிங் யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம், ஸோ EDA அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இப்போ இதை என்ன பண்ண போகிறேன்னு கேட்டால், இந்த 9648 நான் என்ன எடுத்துக்கணுன்னா டிவைடன்ட் ஆகும், இந்த கிடைச்ச ரிமைண்டரை வந்து டிவைசராகவும் எடுத்துக்கிட்டு ஒரு இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது ஒரு குவஷன்ட்டும் ஒரு ரிமைண்டரும் கிடைக்கும், அது 0 வரதான் செக் பண்ணுவோம். ஸோ 9648 இதை எதால் டிவைட் பண்ணால் 576. ஸோ இதை போட்டிங்கன்னா என்ன கிடைக்குன்னு கேட்டால் நமக்கு 16 டைம்ஸ் வருது, 16 டைம்ஸ்னால் 9216ன்ற மாதிரி கிடைக்கும். ஸோ இதில் ரெண்டு சப்ராக்ட் பண்ணால் 8+6 போனால் 2, இது வந்து 4+1 போனால் 3, 6+2 போனால் 4 அப்படின்ற மாதிரி 4 தண்ட்ரட் அண்ட்
32 அப்படின்ற மாதிரி நமக்கு கிடைக்குது. ஸோ அப்போ ரிமைண்டர் வந்து இங்கே என்ன கிடைக்குதுனா 432, குவஷன் வந்து 16 கிடைக்குது. ஸோ இங்கேயும் ரிமைண்டர் என்ன அவ்வளோ கேட்டால் 0 ஆகலை. ஸோ ரிமைண்டர் 0 ஆகாதனால ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0, அதே சமயத்தில் 432 இஸ் நாட் ஈக்குவல் டு 0ன்ற மாதிரி சொல்லிக்கலாம். ஸோ அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோன்னா 576 எடுத்துக்கிறோம், எதுவா டிவைடெண்ட்டாக இந்த 432 என்ன எடுத்துக்கணும், டிவைசர் எடுத்துக்கிறோம். ஸோ இதால் டிவைட் பண்ண போகிறோம். டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்றதை பார்ப்போம். அதாவது 576 432 டிவைட் பண்ணும்போது என்ன குவஷன், என்ன ரிமைண்டர் கிடைக்குதுன்றதை பார்க்குறோம். ஸோ ஒன் டைம் போடலாம். ஒன் டைம் போடும்போது என்ன கிடைக்கும், 432, 6 2 போனால் 4, 7 3 போனால் 4, 5 4 போனால் 1, அப்போ 144 கிடைக்குது ரிமைண்டர். இங்கேயும் ரிமைண்டர் வந்து நமக்கு 0 ஆகலை. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம்னா ரிமைண்டர் வந்து இங்கே நாட் ஈக்குவல் டு 0, அதாவது 144 இஸ் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலான்னு கேட்டால் இந்த 432 வந்து டிவைடன்ட் ஆகும், இந்த கிடைச்ச ரிமைண்டரை வந்து டிவைசராகவும் எடுத்துக்கிட்டு நம்ம டிவைட் பண்ணி பார்க்கும்போது என்ன குவஷன், என்ன ரிமைண்டர் கிடைக்குதுன்ற பார்ப்போம். 432 இது வந்து 144. ஸோ 144 பார்த்திங்கன்னா நமக்கு எத்தனை டைம் வருதுன்றதை செக் பண்ணணும். ஸோ 144 இன்ட்டு 3 போட்டோன்னா 3 4 12, ரிமைண்டர் 1 4 3 12 கூட ஒன் ஆட் பண்ணால் 13, ரிமைண்டர் 1 1 3 3 கூட ஒன் ஆட் பண்ணால் 4. ஸோ 3 டைம்ஸ் போட்டாலே இது வந்து என்ன கிடைக்குதுன்னா 432ன்ற மாதிரி கிடைக்குது. ஸோ ரிமைண்டர் 0 கிடச்சிடுச்சு. ஸோ ரிமைண்டர் வந்து இங்கே 0 ஆகிடுச்சு. ஸோ இது வந்து 3 டைம்ஸ் போட்டால் கிடைக்குது. ஸோ அப்போ 144ன்ற டிவைசரால் தான் அங்கே வந்து நமக்கு என்ன கிடைக்குன்றது இந்த ரிமைண்டர் வந்து நம்ம 0ன்ற மாதிரி கிடைக்குது. ஸோ இங்கே எந்த இடத்துல வந்து ரிமைண்டர் 0 வருதோ அந்த டிவைசர் தான் நம்ம என்ன எடுத்துக்கணும், HCF எடுத்துக்கணும். தேர்ஃபோர் HCF ஆஃப் 10224 அண்ட் 9648 இதோட டிவைசர் என்னவாக இருக்கும், சாரி இதோட HCF என்னவாக இருக்கும் கேட்டிங்கன்னா 144 இருக்கும். ஏன்னா 144 டிவைசராக இருக்கும்பொழுது தான் இங்கே என்ன வந்துச்சுன்னா ரிமைண்டர் 0 வந்துச்சு. ஸோ அப்போ அதுதான் அதோடைய HCF இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, இதுதான் இந்த சப்டிவிஷனுடைய ஆன்சர். இதே இதில் 6th ரோட ஃபோர்ஸும் பார்த்தீங்கன்னா 3 வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த 3 வேல்யூவோட HCF கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ 3 வேல்யூ கொடுக்கும்போது என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு 2 வேல்யூஸ்க்கு நம்ம ஃபஸ்ட்டு HCF கண்டுபிடிக்கணும். அந்த HCF வச்சுக்கிட்டு இந்த 3rd வேல்யூவோட மேட்ச் பண்ணி மறுபடியும் அதுக்கு HCF கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு 2க்கு நான் என்ன பண்ணுறேன்னா இதில் ஏவோட வேல்யூ இந்த ஃபஸ்ட் 2 அண்டர்லைன் பண்ணியிருக்க மாதிரி ஃபஸ்ட்டு 2 மட்டும் எடுத்துகிறேன். ஏவோட வேல்யூ 90 ஆகும், பியோட வேல்யூ வந்து 84 எடுத்துக்கிறேன். இப்போ இங்கே யூக்ளிட் டிவிஷன் லெம்மாவை அப்ளை பண்ணுறேன். ஸோ யூக்ளிட் டிவிஷன் லெம்மா என்னென்னா ஏ இஸ் ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர், ஏ இஸ் ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர், ஆர் லெஸ் தென் பி, 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர். ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா 90 இஸ் ஈக்குவல் டு 84 சம் வேல்யூ ப்ளஸ் ஆர், ஆர்னால் ரிமைண்டர் ஒன்று கிடைக்க போகுது. ஸோ 90யை நான் என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டு 84 டிவைட் பண்ணுறேன். ஸோ ஒன் டைம் வரும், ஒன் டைம் போட்டால் ரிமைண்டர் என்ன கிடைக்குன்னா 6ன்னு கிடைக்குது. அப்போ இங்கே 1, ரிமைண்டர் வந்து 6. ஸோ ரிமைண்டர் வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருக்குது, அதாவது 6 நாட் ஈக்குவல் டு 0 இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா இது HCF வந்து யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதத்தை யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்ளையிங் யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் EDA. ஸோ அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே வரக்கூடிய டிவைசரை வந்து இங்கே டிவைடண்ட்டாக மாற்றிக்கிட்டு இங்கே கிடச்ச ரிமைண்டரை வந்து என்ன எடுத்துக்கணும், நம்ம வந்து டிவைசரை எடுத்துகிட்டு நம்ம டிவைட் பண்ணணும். அப்படி டிவைட் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு குவஷன் ரிமைண்டர் கிடைக்கும். 84 6 1 6 இஸ் 6, ரிமைண்டர் 2 24 4 4 6 24. ஸோ நான் எடுத்த ரிமைண்டர் வந்து 0 கிடைக்குது. 14 6 84 கூட டேரெக்டாக போட்டிருக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலன்னா இங்கே வந்து ரிமைண்டர் 0 கிடச்சிடுச்சு, இங்கே வந்து 14 டைம்ஸ் போட்டால் கிடைக்குது. ஸோ அப்போ ரிமைண்டர் வந்து இங்கே என்ன கிடைக்குதுன்னா 0ன்ற மாதிரி கிடைக்குது. ரிமைண்டர் வந்து 0ன்ற மாதிரி கிடைக்குது. ரிமைண்டர் 0 கிடைச்சனால எந்த டிவைசர் இருக்கும்போது ரிமைண்டர் 0 வருது, 6ன்ற இங்கே டிவைஸ் இருக்கும்போது அந்த ரிமைண்டர் வந்து 0ன்ற மாதிரி கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ அதனால் என்ன பண்ணுறோம்னா தேர்ஃபோர் HCF ஆஃப் நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டால் 84 90 6 அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணும். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த 6க்கும் 6 and 120 நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு கேட்டிங்கன்னா HCF கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இதில் ஏவோட வேல்யூ என்னென்னு பார்க்கணும். ஏவோட வேல்யூ வந்து 120, பியோட வேல்யூ வந்து 6. இங்கே என்ன பண்ணோம், EDL அப்ளை பண்ணோம், யூக்ளிட் டிவிஷன் லெம்மாவை அப்ளை பண்ணோம். ஸோ யூக்ளிட் டிவிஷன் லெம்மா அப்ளை பண்ண என்ன வரும், ஏ இஸ் ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர் அப்படின்ற மாதிரி கிடைக்கும். அப்போ 120 இஸ் ஈக்குவல் டு 6 into சம் வேல்யூ ப்ளஸ் ரிமைண்டர். அப்போ 120 நான் என்ன பண்ண போகிறேன்னா 6 டிவைட் பண்ண போகிறேன்.
26R, அதாவது 26R கரெக்டாக கிடச்சதுன்னா 120 டேரெக்டாக கிடச்சிருது, ரிமைண்டர் வந்து 0 வந்துடுது. அப்போ இங்கே ரிமைண்டர் வந்து 0 வந்ததுனால இங்கே போனால் போடலாம் 20 போடலாம், ஓகேங்களா. ஸோ இந்த டிவைஸ் இருக்கும்போது அங்கே என்ன கிடைக்குது, ரிமைண்டர் வந்து 0 கிடைக்குது. ஸோ அப்போ அந்த டிவைசர் தான் இதோடைய என்னவாக இருக்கும், 6N HCF ஆஃப் 6N 120 இஸ் என்ன கிடைக்கணும், 6N கிடச்சிடுது. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே கிடச்சதுலாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, யூக்ளிட் டிவிஷன் அல்காரியத்தை யூஸ் பண்ண அவசியம் கிடையாது, இங்கேயே முடிச்சிக்கலாம், ஓகே. இங்கே வேணால் நம்ம ரிமைண்டர் வந்து 0 மென்ஷன் பண்ணிக்கணும், காமிச்சிடலாம், ரிமைண்டர் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த மாதிரி மூணு வேல்யூ கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு 2 வேல்யூஸ்க்கு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு 2 வேல்யூஸை கண்டுபிடிச்சிட்டு அது வரக்கூடிய HCF-ஐயும் அந்த 3rd வேல்யூவோட வச்சு போடணும். இதோ போட்டிருக்கோம் பாருங்கள், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 2 வேல்யூவோட HCF கண்டுபிடிச்சிட்டேன், அதுக்கப்புறம் அந்த கண்டுபிடிச்ச வேல்யூ, இது இங்கே கண்டுபிடிச்ச வேல்யூ அது கூட அந்த 3rd வேல்யூக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா HCF கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி 3 வேல்யூஸ் கொடுக்குற சம்ஸ் வந்து எக்ஸாம்பிள் சம்ஸ்லையும் இருக்குது. ஸோ நீங்கள் நான் கரெக்டாக பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். Okay, thank you.